இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பா என்ன டான்ஸு, என்ன ஸ்டைலு, என்ன ஸ்வாகு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு லைவாக ஒரு டான்ஸை போட்டு எல்லாரோட மனசையும் பறிச்சிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது இந்த லெஜண்ட் படத்தோட ஆடியோ லான்ஸ் வந்து கோலாகலமாக வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்களும் யாஷிகா ஆனந்த் அவர்களும் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் பர்ஃபாமன்ஸ். ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து லெஜண்ட் அவர்கள் கூட ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், லெஜண்ட் அவர்கள் வந்து மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. உடனே நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்களும் வந்து மேடைக்கு வந்தாரு. வந்த உடனே நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ண நம்ம லெஜண்ட் அவர்கள் வந்து அதை அப்படியே வந்து ஆட அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மாசான மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நடந்திருக்கு. நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் முதல்ல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்டெப்ஸை சூப்பராக நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் ஸ்டைலில் ஒரு ஸ்டெப்பை வந்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம லெஜண்ட் அவர்கள் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பை நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்களும் சாண்டி மாஸ்டர் அவர்களும் சேர்ந்து ஆட அந்த அரங்கமே வந்து அதிர்ந்து போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா சுற்றி இருக்க மக்கள்லாம் அதை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த லெஜண்ட் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே கண்டிப்பாக இந்த கிளிப்பை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து சொல்லித்தர நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் ஆட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் ஆடினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் லெஜண்ட் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி தொடர்ந்து அப்டேட்ஸ் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கமல் சாரை பார்ப்பாங்களா, மீனா பார்ப்பாங்களா, ஜெமினி பார்ப்பாங்களா, இவங்களை பார்த்துனாங்க. டே அப்படி இல்லடா, கதையில வரும்போது டைரக்டர் தானே நாளைக்கு பிளே பண்ணாங்க, இதெல்லாம் தேவையே எடுக்காதீங்க அப்படின்னு. டே நீ டைரக்டர், நான் டைரக்டரா? நீ டைரக்டராக இருக்கலாம், ஆனால் நான் தான் பிரேக் டவுன் போடுறேன். நாளைக்கு என்ன வந்து நீங்கள் டேட் கேட்கும் இப்படி பெரிய தகவலாக நடக்கும். உடனே ஜெமினி நேராக போய், கமல் அங்கே ரவிக்குமாரும் ரமேஷ் கண்ணனும் சண்டை போட்டுருக்காள், என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே கமல், அவங்க உளுந்து சார், அவங்க சண்டை போட்டுவாங்க, நாளைக்கு ஒன்றா வருவாங்க, நம்ம தான் பிரிஞ்சிடுவோம், வேலையை பார்க்கணும் வேறு. அந்த மாதிரி எங்களுக்கு பயங்கர சண்டை வரும். ஆனால் எதாக இருந்தாலும் நான் அப்புறமா டைரக்டர் நான் சொன்னது என்னென்னு யோசிப்பார், கரெக்டாக தான் ஏற்றுப்பார், இல்லைனா முடியாதுவார், அது கரெக்டாக இருப்பார். அவருடைய கான்செப்ட் மிஸ் ஆகுது, விட மாட்டார். ஆனால் நான் சொல்கிறதுல இவன் எதை சொல்கிறானே அப்படின்னு திங்க் பண்ணுவார், அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதுமாதிரி நானும் நிறைய விஷயங்கள் கரெக்டாக ஓப்பனாக சொல்லிடுவேன்.